ஹலோ எவ்ரிபடி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட உடம்புல வந்து ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து முக்கியமான உறுப்புகள் தான் இருந்தாலும் இந்த நம்ம ஒவ்வொரு உறுப்புகள்லேயும் இன்றைக்கி நம்ம ஒரு உறுப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கண் அப்படின்ற ஒரு உறுப்பு தான் நம்மளுக்கு வந்து ஐஸ் இல்லைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒளி அப்படின்ற ஒன்று நமக்கு வந்து தெரியாமல் போயிடும் வெளிச்சம் அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது ஒவ்வொரு பொருட்களின் சைஸு இந்த பொருள் எந்த மாதிரி இருக்கும் இந்த பொருள் இந்த மாதிரி டிசைனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த பொருளையும் நம்மளால் மென்ஷன் பண்ண முடியாது இப்படி இதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து நம்மளோட கண்ணு தான் நம்ம மூளையிலே வந்து அதிகளவு நம்ம மூளைக்கு வேலை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலேயே வந்து எந்த உறுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ணு தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது வந்து திருப்பி அந்த ஒரு ஆப்ஜெக்டை பார்ப்போம் திருப்பி வேறு எதையாக பார்த்துக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்க்கும்போது நம்ம மூளைக்கு வந்து அடுத்தடுத்து வேறு வேறு கமாண்ட் மாதிரி அது வந்து அனுப்பிகிட்டே இருக்கும் அதிகளவு மூளைக்கு வேலை கொடுக்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளோட கண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ணை தான் ஒரு சில உண்மைகள் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கண் வந்து இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கலராக இருக்கலாம் திருப்பி வேறு எதாவது பார்க்கும்போது அது ஒரு கலராக இருக்கலாம் என்னதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளோட கண் வந்து இப்படி எவ்வளோ கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் கலர்ஸை வந்து வேறுபடுத்தி காட்டுது நம்மளோட கண் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரத்துலேயும் வெள்ளி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து இப்போ யாருக்கும் ரீசண்டில் யாருக்கும் இருக்குதா என்னன்னு தெரியல இந்த மாதிரி பவர் உள்ளவங்க ஆனால் முந்தைய காலத்தில் இருந்திருக்காங்க இது எனக்கும் ஒரு கதையில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் ஒரு ஆள் இருந்தாங்க நம்ம ஊர்லேயும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பகல் நேரத்துலேயும் வெள்ளிலாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எந்த மாதிரி இவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சந்ததியினர் மூலமாக இவங்களுக்கு வந்து இந்த பவர் வந்து கிடைக்கும் இதனால தான் இவங்களுக்கு வந்து இந்த பகல் நேரத்துலேயும் வெள்ளி தெரியும் அப்படின்ற ஒரு பவர் வந்து ஆனால் எல்லா மக்களுக்கும் சாதாரண மக்கள் யாருக்குமே எல்லாருக்குமே இந்த பவர் வந்து இருக்காது ஒரு சிலவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சில பவர்ஸ் இருக்கும் அவங்களோட கண்ணோட பவரும் அவங்க கண்ணோடய கெப்பாசிட்டி எல்லாமே அதிகமாக இருக்கும் தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஒவ்வொரு கேமரா இருக்கும் நம்ம மொபைல் கேமராவாக இருக்கட்டும் டிஎஸ்எல்ஆர் கேமரா ஒவ்வொரு கேமராக்கும் ஒவ்வொரு மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லியிருக்கும் அந்த மெகா பிக்சலுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட அந்த ஃபோட்டோஸ் வந்து அவ்வளோ கிளியராக கிடைக்கும் கிளாரிட்டியாக இருக்கும் ரொம்ப கிளியராக இருக்கும் ஜூம் பண்ணாலும் அந்தளவுக்கு கிளியராக இருக்கும் அந்த ஃபோட்டோ வந்து உடையாமல் இந்த மாதிரிலாம் இருக்கும் இது வந்து ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக டிஎஸ்எல்ஆர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட மெகா பிக்சல் முப்பத்தி ஆறு பிக்சல் இந்த கேமராவோட பிக்சல் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பிக்சல் பவர் இது பார்த்தீங்கன்னா இதோட இந்த பிக்சல் கூட கூட இதோட பவர் இந்த கேமராவோட கெப்பாசிட்டி எல்லாமே கூட்டிகிட்டே இருக்கும் இது மாதிரி நம்ம கண்ணுக்கும் ஒரு பிக்சல் பவர் இருக்குது அது எவ்வளோ பிக்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறு எம்பி பிக்சல் பவருடைய தான் நம்மளோட கண் அந்தளவுக்கு கிளாரிட்டியாகவும் அந்தளவுக்கு கிளியரன்ஸாகவும் ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டேரெக்ஷனில் பார்ப்போம் ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக பார்ப்போம் எல்லாம் லெஃப்ட்டு லெஃப்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு கண்ணு ரெண்டு கண்ணுமே நமக்கு வந்து லெஃப்ட் சைடு ஆங்கிளில் தான் இருக்கும் இல்லை ரைட்னா ரைட்டு ஒரு கண் இந்த பக்கமோ ஒரு கண் இந்த பக்கமோ நம்மளால் பார்க்க முடியாது ரெண்டு திசையும் ஒரே நேரத்தில் வந்து பார்க்க முடியாது ஆனால் அந்த பச்சோந்தியை வந்து அப்படி கிடையாது ஒரே டைமிங்கில் அது வந்து ரெண்டு திசையை பார்க்கும் அந்த கண் இப்போ ரைட் சைடு கண் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்க்கணும்னா லெஃப்ட் சைடு வந்து கண் வந்து லெஃப்ட் சைடு பார்க்கும் இந்த ரெண்டு கண்ணுமே வேறு வேறு திசையில் பார்க்கும் இதுக்கு வந்து எதுவும் ஆபத்து வருது அப்படின்ற நேரத்தில் இது வந்து இந்த ரெண்டு திசைன்னு பார்க்குறதுனால அது வந்து உணர்ந்துக்கும் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆபத்து வருது அப்படின்றது வந்து அது டக்குன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து அது மிஸ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால தான் இந்த பச்சை வந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு திசையிலும் பார்க்குற மாதிரி கண் வந்து அதுக்கு இருக்குது ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தேனீக்கள் தேன் பார்த்துருப்பீங்களா இந்த தேனீக்களுக்கு வந்து கண் எத்தனை கண் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரணமாக பார்க்க அதுக்கு வந்து ரெண்டு கண் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதுக்கு வந்து அஞ்சு கண் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து ரொம்ப கூர்மையாக நம்ம வந்து மைனியூட்டாக பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து தெரியும் அஞ்சு கன்று இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆறாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறையா டிஃப்ரெண்ட்டான கண்ணெலாம் இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கலராக இருக்கும் இதில் வந்து மூணு விதமான கண் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இன்னொன்று வந்து ஸ்கை ப்ளூ கலர் இன்னொன்று வந்து பிளாக் இந்த மூணு கலர்ஸ் இருக்குது ஒவ்வொரு கலர்ஸ் உள்ளவங்களுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பவர்ஸ் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கை ப்ளூ கலரு கண் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு வெளிச்சம் எங்கேயும் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அதிகமாக அவங்க தான் கரெக்டாக சென்ஸ் பண்ணுவாங்க இந்த பிளாக் கலர் ஐஸாக இருக்கலாம் இல்லைன்னா க்ரீன் கலராக இருக்கலாம் இவங்கள விட இந்த ப்ளூ கலர் ஐஸ் இருக்கிறவங்க வந்து டக்குன்னு ஒரு வெளிச்சம் எங்கே இருக்குன்னா அதை வந்து கரெக்டாக சென்ஸ் பண்ணுறது வந்து இந்த ப்ளூ கலர் கண் உள்ளவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் செவன்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டால்ஃபின் மீன் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த டால்ஃபின் மீனுக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இருக்கும்போதும் கூட இதோட ரெண்டு கண்ணுமே மூடிக்கிட்டு இருக்காது ஒரு கண்ணு திறந்துக்கிட்டு இருக்கும் ஒரு கன்று மூடணு மணிக்கு இருக்கும் எட்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆனது இதை வந்து யாராலையும் செய்ய முடியாது நான் சொல்கிற விஷயத்தை இப்போ வந்து யாராவது இப்போ வந்து திடீர்னு இருமல் வரலாம் தும்மல் வரலாம் இதில் பார்த்தீங்கன்னா தும்மல் வரும்போது யாராவது கண்ணை துறந்து வச்சுட்டு தும் தும்னதை பார்த்துருக்கீங்களா நீங்கள் யாரையாவது பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா யாராலையுமே தும்மும்போது கண்டிப்பாக கண்ணை திறந்து வச்சுட்டு வந்து தும்ப முடியாது நம்மளோட கண் பார்த்தீங்கன்னா தும்போது நம்மளை அறியாமலே நம்மளே திறந்து வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அது வந்து கண்டிப்பாக முடியாது கண்டிப்பாக அது மூடி தான் ஆகும் ஐப்ரோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அறுபத்தி நாலு நாள் நாட்களுக்கு ஒரு முறை வந்து அது வந்து ரினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் திருப்பி வந்து ஒரு சில ஐப்ரோவில் வந்து ஒரு சில முடிகள் வந்து வளருது அப்படின்னா திருப்பி வந்துட்டு ஒரு அறுபத்தி நாலு நாட்களுக்கு ஒரு முறை அது திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பத்தாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ப்ளூ கலர் க்ரீன் கலர் இந்த மூணு விதமான உடைய மனிதர்கள் வந்து இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறதுனு பார்த்திங்கன்னா இதில் வந்து பிளாக் கலர் உள்ள மக்கள் தான் இருக்கிறாங்க உலகத்திலே ரெண்டு சதவீத மக்கள் மட்டும்தான் இந்த கிரீன் கலர் உடையவங்களா இருக்கிறாங்க பதினோராவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து படிக்கிறோம் படிக்கும்போது அதை வந்து வாசிச்சு வாசித்து பார்த்து படிக்கிறது இருக்குது திருப்பி யாராவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை கேட்டு அதை வந்து நம்ம மெமரி பவர் நம்ம மெமரி பண்ணுறது இருக்குது அதெலாம் முழுக்க முழுக்க அதிகளவு நம்ம ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம படிக்கிறது எதாவது ஒரு விஷயத்த கேட்குறோம் என்ன படிக்கிறோம் நமக்கு வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கண் மூலமாக பார்த்து நம்ம வாட்ச் நம்ம படிக்கிறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும் இந்த மாதிரி இது சயின்ஸ் படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் விஷயங்கள் வந்து நம்ம படிக்கிறதுனால நம்ம கண்களால் பார்க்குறது மட்டுமே ஸ்டோர் ஆகி தவிர அதிகமாக கேட்குறதோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வாயினால் வேறு எதுவும் வாசிக்கிறது இது வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகாது கண்களால் என்ன பார்க்குறோமோ அதான் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகுது பன்னெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கண் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளோட கண்ணோடய பவர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெழுகுதிரி இருக்குது அந்த மெழுகுதிரி வந்து ஒரு ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போயிட்டு அந்த ஒரு மெழுதடிய வச்சு அந்த சுடர் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ணு வந்து கரெக்டாக அதை சென்ஸ் பண்ணும் நம்மளோட கண்ணுக்கு வந்து கரெக்டாக ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளோட கண்ணோடய பவர் இருக்கும் இரவு நேரத்தில் அவ்வளோ டிஸ்டன்ஸ் உள்ள ஆப்ஜெக்டையும் நம்மளால் பார்க்க முடியும் அங்கேருந்து ஒரு சுடர் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளால் சென்ஸ் பண்ணுவோம் அவ்வளோ லாங்கில் உள்ளது நமக்கு வந்து கரெக்டாக தெரியும் பதிமூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி தேனீக்களுக்கு வந்து அஞ்சு கன்று அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலந்தி பூச்சி அதாவது ஸ்பைடர் இருக்குல்ல அந்த ஸ்பைடருக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு கண்கள் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பளி பூச்சி பார்த்துருப்பீங்க அதாவது அரிப்பூச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பூச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு கண்கள் வந்து இருக்குது இந்த பனிரெண்டு கண்கள் அப்படின்றது வந்து இதுக்கு உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்குது இது என்ன காரணத்தினால இதுக்கு ப பனிரெண்டு கண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டக்குன்னு வந்து எந்த ஒரு திசையிலும் திரும்பாது இதுக்கு வந்து ஆபத்துகள் வேறு அதிகம் எந்த ஒரு பறவையாக இருக்கலாம் பார்த்துருச்சுன்னா டக்குன்னு தூக்கிட்டு போயிடும் இந்த மாதிரி ஒரு சில நிறைய இதுக்கு ஆபத்துகள் இருக்கிறதுனால கூட இந்த பனிரெண்டு கண்கள் கூட இதுக்கு இருந்திருக்கலாம் இதுக்கு இதுவாக கூட இருக்கலாம் காரணம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் சீனாவில் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதுலேயும் குறிப்பாக இளைஞர்கள் அதுக்கப்புறம் அவங்களோட கொஞ்சம் வயசு அதிகமாக உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகளவு கிட்டப்பார்வை வந்து அவங்களுக்கு வந்து கிட்ட பார்வையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் அதிகளவு அந்த சீனாவில் உள்ள மக்கள் மட்டும் கிட்ட பார்வையினால அதிகளவு இப்போ எண்பது பர்சன்டேஜ் இளைஞர்கள் வந்து கிட்ட பார்வையினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்களாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ